ஊருக்குள்ள எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு எம்பட்டு தயிரந்தா என் வீட்டு வாசப்படி மிச்சிருப்ப. இவனை இங்கே கண்ட துட்டு விட்டா தண்டை அப்ப மனசாரம். என்ன மச்சான், ஒத்தையா வந்திருக்கேன் எகிரி பாக்குறியா? தனியால உன் ஊருக்குள்ள வந்துட்டு உன் முன்னாடி நிக்கும் போது நான் ஆம்பளை சிங்கன்னு உனக்கு தெரிய வேண்டாம். மேல கை வச்சு பாருல, என் தலை கீழே விடுறதுக்குள்ள உன் பொஞ்சாதியோட தாலி இருந்து கீழே விடும். பாத்தீங்களாயா, இவனை இப்படியே விட்டு வச்சேன்னு வை, ஊருக்குள்ள எவனுமே ஆம்பளை இல்லைன்னு சொல்லிடுவான். தாலி வாடா, ஆம்பளையா இருந்தா கை வச்சு பாருறா, வாடா வச்சு பாரு. தம்பி நீ கொஞ்சம் தன்மையாறவே, நான் பேசுதேன். என்ன கதிரே, பெரியவர் எல்லாங்கதும் உன் குடும்ப பிரச்சனை ஊர் பிரச்சனை ஆக பாக்கியா? என்ன குடும்ப பிரச்சனை? கண்ட பயில நம்ம வீட்டுக்குள்ள ஏமாத்தி கல்ல தலைமை கூட்டு போவா? நான் பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? இவனை இதே இடத்துல சத்த தலை இன்னொருத்த செய்ய பயப்படுவா? இருவே, நான் சொல்லுதெல்லாம் நல்லா கேட்டுக்கிடுங்க. அறிவுடன் நம்பி எங்க கட்சி எம்எல்ஏ வேட்பாளர், அது மட்டும் கிடையாது என்னோட நெருங்கிய நண்பனும் கூட. அவர்கிட்ட நீங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்றத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. நீங்க எல்லாம் எங்க அப்பா மேல வச்சிருக்க மரியாதை நெசமண்ணா, இந்த விஷயத்த இதோட விட்டுறணும், அதான் எல்லாத்துக்கும் நல்லது. டேய், நீ என் பேச்ச கேக்குதவனா இருந்தா இங்க இருந்து முதல்ல கிளம்பு, உள்ள போ. ஒரு நிமிஷம் பேசிட்டு. ஓகே சார். என்ன கிளம்பிட்டியா? கடைசி நேரத்தில் முடியாது சொன்ன எப்படியா? இந்த பாரு, 3 லட்சங்கிறதுல 4 லட்சமா வாங்கி தரேன். சின்ன ஆக்சிடென்ட் கேஸ் தான், 2 நாள்ல ஜாமீன்ல எடுத்துருவோம். ஒரு நிமிஷம்பா. ஹலோ ஹலோ, ஏதாவது பிரச்சனையா சார்? ஒரு வாரத்துல வெளிநாடு போக வேண்டிய பையன் நேத்து ராத்திரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லா குடிச்சிட்டு கார் எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். அந்த பையனோட அப்பா யாராவது நான் தான் கார் ஓட்டினேன்னு ஒத்துக்கிட்டு கோர்ட்ல போய் சரண்டரானா பணம் தரேன்றாரு. அதுக்கு தான் அந்த பையில ஏற்பாடு பண்ண, கடைசி நேரத்தில் ஜகா வாங்கிட்டான். பணம் கிடைக்குன்னா நான் போறேன். இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன ஜெயிலுக்கு போயிருக்கியா? இல்ல. இவன் ஆக்சிடென்ட் பண்ண காரோட டிரைவர் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு, செத்துட்டான் கேஸே மாறிடும். நான் ஏற்பாடு பண்ணவன் பொழப்ப பணத்துக்காக அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வருதான், புரிஞ்சுக்க. 5 லட்சம் கேளுங்க, நான் உங்களுக்கு 50,000 தரேன். டீல் ஓகேன்னா அவங்கள்ட்ட பேசி ஒத்துக்கோங்க, நான் டீ சொல்லிட்டு வரேன். அந்த கார் ஆக்சிடென்ட் எதிர்பாராமல் நடந்ததா இல்லை யார்ட்டையும் பணம் வாங்கிட்டு செஞ்சியா? ஏன் கேட்குறீங்க? நீ ஆக்சிடென்ட் பண்ண செல்வா என் கூட பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தவன், என்னை ஏமாற்றி என்னோட பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டான். அந்த கோபத்தில் அவன் கதையை முடிக்க நான் பிளான் பண்ணேன், அந்த பிளானெல்லாம் சொதைப்பிரிச்சு. அவனுக்கு லோக்கல் மினிஸ்டரோட சப்போர்ட் இருக்கு, அதனால் வெளியே இருந்தால் என் உயிருக்கு ஆபத்துன்னு நான் உள்ளே வந்துட்டேன். அவனை பார்த்தா மணிமரால் மாதிரி தானே தெரியுது. இந்த நிமிஷம் கூட ரெண்டு பேரும் தனியாக தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. நான் தண்ணி அடிச்சுட்டு கார் ஓட்டினால தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கபார், உனக்கு வேணால் சாதாரணமான விஷயமா இருக்கலாம், ஆனால் செல்வா அப்படி இருக்க மாட்டான். எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. நான் யாருன்னு தெரியுதா? தெரியல. இருட்டில் சரியா தெரியல போல இருக்கு. நீ ஆக்சிடென்ட் பண்ணி முடிக்க பார்த்த செல்வரத்னம். எனக்கும் அந்த ஆக்சிடென்ட் எந்த சம்மந்தம் கிடையாது சார். எனக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு, அப்பதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நான் தான் காரை ஓட்டேன்னு ஒத்துக்கிட்டு சரண்டானா, நான் கேட்ட பணத்தை தரேன்னு சொன்னாங்க, அதான் ஒத்துக்கிட்டேன். அப்போ யார் ஆக்சிடென்ட் பண்ணான்னு உனக்கு தெரியும்? தெரியாது. நான் பணம் கேட்டு போனவர் தான் இந்த மாதிரி விஷயத்த சொன்னார். உனக்கு மணிமாறனுக்கு என்ன சம்மந்தம்? அப்படி யார் எனக்கு தெரியாது. சரி, பணத்துக்காக தான் நான் உள்ளே வந்தேன்னு சொன்னேன், நானும் உனக்கு பணம் தரேன். உள்ள ஒருத்தவங்கள்ட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருந்தான் பாரு, அவன் தான் மணிமாறன்.
நீ ஒன்று செய், அவனை உள்ளே வச்சே போட்டு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் உன்னை வெளியே கொண்டு வரேன், சரியா? முடியாது. நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ சொல்கிறான், மணிமாறங்கிட்ட இருந்து எவ்வளோ பணம் வாங்கினேன்? உனக்கு யார் கூட என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது, ஆனால் நான் எந்த தப்பு செய்யாமல் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்படின்னா தப்பு பண்ணுறதுக்கான முழு தகுதி எனக்கு இருக்குன்னு அர்த்தம், புரியுதா? உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், என் மேலே கையை வச்சதுக்காக மன்னிப்பு கேட்டு எஞ்சி ஓடிடு. இல்லைன்னா என்னை சந்திச்சதுக்காக காலம் பூரா வருத்தப்படுவேன். உண்மையை ஒத்துக்கிட்டு நான் சொல்ற மாதிரி உள்ள வச்சு அவனோட சேர்த்து உண்மையை முடிச்சிடும் சார். புரியுதா? என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? விடுங்க, என்ன பண்றீங்க சார்? விடுங்க சார், விடுங்க சார். வாங்க சார், மினிஸ்டர் சொன்னாரு ரிஸ்க் எடுத்து உள்ள விட்டா என்ன காரியம் பண்ணிட்டு சார்? ஒரு 5 நிமிஷம் வெளில இருங்க, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டு அவனை விட்டுறேன். ஒன்றும் பண்ண மாட்டோம் சார், ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெளியே இருங்க. 2 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே கேட்க வேண்டியதை கேட்டுட்டு உடனே அவனை வெளியே அனுப்பிடுங்க. ஆ, அது வரைக்கும் இது என்கிட்ட இருக்கட்டும். அடிக்கிறதா இருந்தால் வெளிக்காயம் எல்லாம் பார்த்துக்கோங்க. காட்டி மிரட்டதெல்லாம் வேற வேண்டியது வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் உள்ள கூப்பிடு. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிட்டாயா? நான் தான் முதல்ல சொன்னேன்ல, அவன் ஒரு டைப்பான ஆள். உண்மையிலே விஷயம் உள்ள ஆளாக இருந்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைனில் வருவான். இந்த ஆட்டம் முடிஞ்சதும் அவன் கதையை முடிச்சிடலாமண்ணே. ஹோட்டலில் நிறைய போயிட்டுருக்கு, கொஞ்ச நேரம் ஆகட்டும். அண்ணே, போட்டில் நம்மளை தானே ஃபாலோ பண்ணி வந்துகிட்ருக்கு. ஆளுங்களாம் பூசா இருக்கானுங்க. நான் சொல்றபடி கேட்டா நீங்களாம் உயிரோட கர திரும்பலாம். என்ன
என்னடா போன காரியம் முடிஞ்சதா? முடிஞ்சதுண்ணே. என்னடா சாதாரணமா சொல்ற, அவ்வளவு ஈஸியா அவனை முடிச்சிட்டீங்களா? ஆமாண்ண. சரி, நீ நம்ம செல்வாவோட பெட்ரோல் பங்கு பக்கத்துல இருக்க அவனோட கார் ஷெட்டுக்கு போ. அங்க நம்ம கார் ரெடி ஆயிடுச்சான், எடுத்துட்டு கிளப்புக்கு வந்துரு. சரியா? சரிண்ணே. அப்புறம் கார் டிக்கில் ஒரு பேக் இருக்கும், அது பத்திரம். ஓகேயா? சரிண்ணே. பையன் தமிழரசன் அவ்வளோ நல்லவன் கிடையாதுண்ணே, செல்வா சொன்னது எனக்கு கரெக்ட். அதனால தான் நான் கதையை முடிச்சிட்டேன். செல்வா சொன்னது மாதிரி பணத்தையும் கொடுத்து விட்டாண்ணே, வந்து சேர்ந்துருச்சு. சரிண்ணே. சரி, ஓகே. பேக் எடுத்து வந்தியா? நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு தமிழ். அந்த பேக்கில் நிறையா பணம் இருக்குது, எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. என்ன ஒன்றும் பண்ணிடாத தமிழ். யோசிச்சு சொல்கிறேன், அமைதியார். என்னை கொலை செய்ய வந்தவங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் நல்லவன் கிடையாது தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பணம் தரேன்னு சொன்னதுனால வேணா ஒண்ணு செய்யலாம். உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை மட்டும் உயிரோட விட்டுறேன், அது யாருன்னு நீங்களே முடிவு செஞ்சுங்க. என் சொத்துல பாதி அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் எழுதி வைக்கிறேன். நீ தான் குலதெய்வ மாதிரி என்னை காப்பாத்தினீங்கள. என் குடும்பத்தை காப்பாத்த எனக்கு தெரியும், நீ பண்ண தப்புக்கு நான் சாகணும். நீ சொன்ன மாதிரி செஞ்சா விட்டுறேன்னு சொன்னிய தமிழ். இப்பவும் அதான் சொல்றேன், 5 நிமிஷம் டைம், ஒருத்தரை மட்டும் உயிரோட வெளியே விடுறேன், இல்லைன்னா நானே உங்க ரெண்டு பேரையும் முடிச்சிருக்கேன். லாக் எப்படி ரிலீஸ் பண்ணும்? அந்த டாப் லேயர் பின்னாடி இழுத்துட்டு ரைட் சைடுல வர ஃப்ரண்ட்ல கொண்டு. தேங்க்ஸ். கிளாஸ் முடிக்கும். கடத்தல், பொருளை கைமாத்தி விடுறது, கட்ட பஞ்சாயத்து, இதுதான் நான் செஞ்சிட்டு இருந்த தொழில். மணிமாறன், செல்வா, என் தம்பி குமார் எல்லாரும் என்கிட்ட தான் தொழில் செஞ்சானுங்க. நான் அரசியலில் நுழையலான்னு முடிவு செஞ்சிருந்த சமயத்தில் ஊருக்கு வெளியில் இருக்கிற குடோனில் இருந்த பெரிய அளவு யுரேனியத்தை வெளிநாட்டிலேருந்து வந்திருந்த கப்பலில் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஜாப் ஒன்று வந்துச்சு. மணியும் செல்வாவும் இருக்கிற தைரியத்தில் முதல் முறையாக என் தம்பி குமாரை அந்த ஜாபை எடுக்க சொன்னேன். துரதிருஷ்டவசமாக
அன்னைக்கு போலீஸ் கிட்ட சரக்கு மாட்டிடுச்சு. அதனால சரக்குக்கு ஓனரான பாம்பேக்காரன் என் தம்பியை ஜெயிலில் வச்சே முடிச்சிட்டான். ஆனால் தொழிலில் நான் என் தம்பியை வளர்த்து விடுறது பிடிக்காம செல்வாவும் மணியும் தான் போலீஸ்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லா சரக்கையும் மாட்ட வச்சாங்கங்கிற உண்மை ரொம்ப சமீபத்தில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாம்பேக்கார பேரை சொல்லி உள்ளே வச்சு என் தம்பியை முடித்ததும் இவனுங்க தான். அதான் அவனுக்கு வழியிலே போய் அவனுங்களை முடிக்க முடிவெடுத்து மணியோட சரக்கை போலீஸில் மாட்ட வச்சேன். அப்புறம் அதை குறைஞ்ச விலைக்கு செல்வத்துக்கிட்ட விற்க வச்சு அவனுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணேன். என்னுடைய இந்த விளையாட்டில் சம்பந்தமே இல்லாமல் உள்ள வந்தவன் தான் நீ. ரொம்ப நன்றி சார். எங்கே எழுந்துட்ட? உங்ககிட்ட நன்றி சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். செல்வா இன்னும் உயிரோடு தான் இருக்கான். தமிழ், ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்க. நான் ஆரம்பித்த இந்த விளையாட்டை தெரிஞ்சோ தெரியாமலோ நீ இப்போ விளையாட ஆரம்பிச்ச. அதனால் மணிமாறனும் இறந்துட்டான். இப்போ உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீ தொடர்ந்து விளையாடியே ஆகணும், இல்லைனா உன் உயிர் போயிடும். மிரட்டுறீங்களா? உண்மையை சொல்கிறேன். முன்ன பின்ன தெரியாத உன்னை நான் ஏன் காப்பாற்றணும்னு அன்றைக்கி நினச்சிருந்தேன்னா இன்னைக்கு நீ உயிரோடவே இருந்திருக்க முடியாது. என்னை பற்றின ரகசியங்களெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லும்போதே உனக்கு புரிய வேண்டாம், நான் உன்னை நண்பனாக பார்க்குறேன். அதனால தான் அன்னைக்கு எச்சரித்தேன், இன்னைக்கு எச்சரிக்கிறேன். உட்கார். எனக்கு செல்வா அழியணும், செல்வாவுக்கு நீ ஒழியணும். எதிரிக்கு எதிரி நண்பங்கிற ஃபார்முலா படி நீ செல்வாவை ஒழிக்க நான் உனக்கு உதவி பண்ணுறேன். நீங்கள் உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதுக்காக கொலைலாம் செய்ய முடியாது. நான் செல்வத்தை மன்னிச்சு விட்டாலும் அவன் உன்னை அழிக்காமல் விடமாட்டான். இப்போ மாதிரி அப்போ நீ உன்னை காப்பாற்றிக்க, அது போதும் எனக்கு. அப்படி செஞ்சா நீ எனக்கு என்ன செய்வீங்க? செஞ்சதுக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியே செய்கிறேன். உன் ஏரியாவில் இருக்க ஏர் கண்டிஷன் பாரு, உன் பேரில் லீஸ்க்கு எடுத்து தந்து உன்னை முதலாளி ஆக்குறேன். நான் சொல்கிற ஆளை போய் பாரு, உடனே முடிச்சுட்டார். வாங்க. இருக்கு தம்பி, எங்கனையோ பார்த்த மாதிரி இருக்க. எந்த ஊர்? திருநெல்வேலி. உங்க அப்பா பேர்? அறிவுடை நம்பி. நான் திரும்ப வருவேன்னு நீ எதிர்பார்க்கல பாண்டி. நம்பி மவனா நீ? இது அப்பமே சொல்லிருக்கலாம்ல. என் நெருங்கிய நண்பனோட மவைய. உங்க அப்பா அப்பமே நம்ம கட்சி கவுன்சிலர். இப்ப இருந்திருந்தாருன்னா பெரிய பொறுப்புல இருந்திருப்பார். சொல்லு நம்பி, நான் என்ன பண்ணணும்? அண்ணா, நம்பி இல்லனே தமிழரச. தம்பி உருவத்துல நான் நம்பியதானே பாக்கேன், அதான் அப்படி கூப்பிட்டேன். சொல்லு தம்பி, நான் என்ன செய்யணும்?
எங்க ஏரியால உள்ள ஏசி பாரை லீஸ்க்கு எடுத்து தரணும். எங்கனே இருக்க பார் எடுக்கிறதுக்கு பதிலாக சென்ட்ரலுக்கு பின்னால் இருக்க பார் எடுத்து தர கலெக்ஷன் நல்லா பார்க்கலாம்ல. தேங்க்யூ சார். அண்ணா, அந்த பாரை கவுன்சிலர் அன்பழக மச்சானுக்கு கேட்டிருந்தாரு, நீங்கள் கூட எடுத்து கொடுக்குறதா சொல்லியிருந்தீங்க. உன்னோட பெரிய அழவாக இருக்கே, யாருக்கு எப்போ எதை தரணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ நான் சொல்லுதை மட்டும் செய். ஆ, நீ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பார் டெண்டர் எடுக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கார்பரேஷன் ஆஃபீஸில் கொடுத்துரு, மற்றதை நான் பார்த்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். ம், எப்போ எது வேணும்னாலும் கூச்சப்படாமல் வந்து கேட்கணும். தம்பி நம்ம ஆளியா பார்த்துக்கிடணும். வேற வேற எதுவும் இல்லை சார். கட்சிக்காரனும் நிறைய பேர் காத்திருக்கானோ, இல்லைன்னா நிறைய பேசலாம். ரொம்ப நன்றி சார். சரிப்பா, தேங்க்யூ சார். போயிட்டு வரேன் சார். ஆ, நல்லது. செல்வம் தங்க பாண்டிய ஃபார்ம் ஹவுஸில் தான் இருக்கான், அங்கே போய் பிரச்சனை பண்ணால் தப்பாயிடும். இன்னைக்கு விட்டுடு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரிண்ணே. அண்ணே, இவன் தானே எல்லாரையும் கூட்டு வந்திருக்கான். கொலசையை தேடிட்டு இருக்கேன்னு அனுப்பினார்கள் சொன்னாங்க, அதான் வந்தேன். என் உயிர் தானே வேணும், எடுத்துக்கோ. இப்ப நீ என்னை கொல்லன்னா நான் உன்னை கொன்னிடுவேன். நீங்க சொன்னீங்கன்னு ஒரே காரணத்துக்காக ஏன் எதுக்குன்னு கேட்காம எவ்வளவு காரியம் செஞ்சிருப்பேன். அந்த விசுவாசத்துக்காக என்னை காப்பாத்துறேன். தமிழ், உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. செல்வா செஞ்சது தப்பு தான்டே, அதுக்காக அவனுக்கு நீ என்ன பண்ணால் தண்டனை கொடு. ஆனால் உசுரோட மட்டும் விட்டுடு. முதல் வாட்டி இவனை மன்னிச்சு விட்டது தப்பு, நீ இப்போ புரிய வச்சிட்டான். இப்போ இவனை மன்னிச்சு விட்டா எங்கள் அப்பா நிலைமை தான் எனக்கும் வரும். அண்ணே, என்ன பேசாம இருக்க, எனக்கு அந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லைங்கிற உண்மையை சொல்லுங்க. அவங்ககிட்ட
நீங்க பேசுறீங்களா? இப்ப உண்மைய நான் சொல்லட்டா? செல்வா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. இங்க வா, உசுரை காப்பாத்த உனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நான் மட்டும்தான். அதனால என்ன பேசுறோம்னு யோசிச்சு பேசு. நீ தான் தமிழ் போட சொன்ன, இப்ப அமைதியா என்ன அர்த்தம்? வாய முடி சுமார் அண்ணா, மேல மேல பேசிட்டு இருக்க. நீங்க அப்படி சொன்னீங்களா? என்ன தமிழ், அவன்தான் பயத்துல என்ன பேசுதுன்னு தெரியாம வளருதா? நீ அப்படி கேக்குத? நீ என்கிட்ட உதவின்னு கேட்டு வந்த, அறிவுடை நம்பி மவான்னு தெரிஞ்சதும் உடனே அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டவண்ண. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன்னை கொல்லணும் சொல்லு? இங்க பார் தமிழ், நான் சொல்றத கேள். சத்தியமா நானா எதுவும் பண்ணவே இல்லை. இவர் தான் வெளியூர் ஆட்களை வச்சு உன்னை சத்தம் இல்லாம. குடி போதையில என்ன ஒண்ணா பேசுவேட? போறோம் போக்கு, சும்மா இருண்ணா, கேட்க மாட்டேன். பதிலுக்கு பதில் பேச. நீ மனசுல எதுவும் வச்சுக்கிடாத, புறப்படு, நான் பார்த்துக்கிட்டேன்.